சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகர் மன்சூர் அலிகான் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மன்சூர் அலிகான் யார், எப்படி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சாரு, என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு, மேலும் இவருடைய பர்சனல் லைஃப் அண்ட் நிறைய கான்ட்ரவர்சிஸ், பொலிட்டிக்கல் கெரியர் அண்ட் இப்போ இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, ஸோ இதை பற்றின எல்லா விஷயங்களையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்சூர் அலிகான், இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் ஒட்டன்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு ஃபிலிம் ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு மியூசிக் டிரெக்டர், ஒரு பொலிட்டீஷியன். முக்கியமாக இவர் பல திரைப்படங்கள், அதாவது பல படங்களில் இவர் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. இவருடைய ரொம்பவே சூப்பர் ஹிட்டான, இவருக்கு முதல் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னா ஆர்கே செல்வமணி அவர்களுடைய டெபியூ திரைப்படமான கேப்டன் பிரபாகரன். ஸோ இதுதான் இவருடைய கெரியரில் முதல் ஹிட் திரைப்படம். மன்சூர் அலிகான் எடுத்த உடனே அப்படியே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல. இவர் மும்பையில் இருக்கக்கூடிய அனுபம் கேர் அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கூலில் அவர் ப்ராப்பராக ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு. 1990 இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் 1991 வந்திருக்கு. ஸோ அவருடைய கெரியர் ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம், அதுலேயும் அவருடைய அந்த மேனரிசம், அந்த ஒரு வில்லனுக்கான ஒரு ஃபார்மேட்டை மாற்றி ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு வில்லனாக இதில் நடிச்சிருப்பாரு. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த மேனரிசத்தை அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் அதுதான் அவர் மன்சூர் அலிகான்னா இப்படி தான் அப்படின்னு அவருடைய மேனரிஸ்டாலேயே எல்லாரையுமே கவர்ந்தாரு. அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் லோகேஷ் கனகராஜுக்கு கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அவருடைய அந்த ஆட்டிடியூட், அவர் எப்படி இப்படிலாம் பண்றாரு, ரியலாவே அவர் அப்படிதானா, நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, என்னோட படத்தை கண்டிப்பா ஒரு நாள் அவரை நான் சேர்ப்பேன் அப்படின்னு கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே மன்சூர் அலிகான் அவர்களுடைய அந்த ஒரு மேனரிசம் ரொம்பவே பிடிக்கும். இன்ஃபேக்ட் மிமிக்ரி பண்றவங்க கூட இவருடைய வாய்ஸ மிமிக்ரி பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவரும் சரி அந்த எல்லாமே ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில கூட இது ரொம்பவே ஃபேமஸ். சோ நம்ம தமிழ்நாடு இந்த அரசியல்ல இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு இவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, பல கட்சிகள்ல இவர் வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் இப்ப கடைசியா பாத்துட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இவர் உறுப்பினரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்துல இன்னும் பல கட்சிகளுக்கு இவர் வந்து பிரச்சாரம் செய்யறது, அதனால நிறைய பிரச்சனைகள்ல இவர் சிக்கியிருக்காரு. திரைப்படங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவர் வில்லன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் வில்லனும் தாண்டி இப்ப வந்து நிறைய நகைச்சுவை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமான சில குணச்சித்திர வேடங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. சோ தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு நம்ம சவுத் இந்தியாலயே, அதாவது சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு 100 அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில திரைப்படங்கள்ல இவர் பாட்டும் பாடியிருக்காரு. இவர் ஒரு சிங்கராவும் இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு மகன் இருக்காங்க, அவருடைய பெயர் துக்ளக். அவரையும் தமிழ் சினிமாவில டெபியூ பண்ண இருக்காரு. ஒரு புது திரைப்படத்தோட அவங்களுடைய மகனும் டெபியூ ஆக இருக்காங்க. இதெல்லாம் போக மன்சூர் அலிகான் அவருடைய கான்ட்ரவர்சி அப்படின்னா அது ஒரு பெருசா ஒரு லிஸ்டே இருக்கு. அதுவும் நிறைய அரெஸ்ட் ஆகியிருக்காரு அவருடைய கெரியர்ல. இவர் முதல்ல ஒரு ரேப் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க, அதுவும் ஜட்ஜ் பார்த்துட்டீங்கன்னா இவருக்கு 7 தண்டனை கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து இது பொய்யான கேஸ் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அந்த கேஸ் கொடுத்த அந்த பொண்ணு 50 லட்சம் ரூபாய் எனக்கு திருப்பி பே பண்ணணும், என்னோட பேரை கெடுத்ததுக்கு, என்ன டிஃபேம் பண்ணதுக்கு இது வந்து ஒரு பெனால்ட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் மறுபடியும் ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. அண்ட் இன்னும் சில பிரச்சாரத்துல எல்லாம் இவருக்கு ஈடுபடும் போது அடிக்கடி அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததா ஒரு லேண்ட் விஷயமா சில இல்லீகலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பவும் ஒரு தடவை இவர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அண்ட் இப்ப கூட ரீசெண்டா பாத்துட்டீங்கன்னா இந்த கோவிட் வேக்சினேஷன் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு தப்பான ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் அரெஸ்ட் ஆனாரு. ஆனா அந்த விஷயத்துல 2 லட்சம் ரூபாய் மட்டும் பெனால்டி மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல தடவை இவர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. ஸோ வியூவர்ஸ், நீங்க கண்டிப்பா மன்சூர் அலிகான் அவங்களுடைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. அவருடைய மேனரிசம் அந்த படங்கள்லயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா எது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.